கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், ராஜாக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நீதிமன்றம் அனுமதித்த நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் பட்டாசு வெடித்ததாக 14 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் நாகர்கோவில், ஈத்தாமொழி, கோட்டார் உள்ளிட்ட பல இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் பெரும் திணறலுக்கு ஆளாகினர். தூத்துக்குடி டூவிபுரம் இரண்டாவது தெருவில் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் என்ற தனியார் நிறுவனம் கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வந்தது. இதன் உரிமையாளர்களான ரெங்கநாத கண்ணன், முத்துக்குமாரன், ராஜா, பாரத், நந்தினி ஆகியோர் அரசுடிமையாக்கப்பட்ட வங்கிகளில் ஆதார் திருத்தம் செய்வதற்கான பணிக்கும் உரிமை பெற்றுத் தருவதாக கூறி பல பேரிடம் பல லட்சம் ரூபாய் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். நான் கடந்த வருஷம் 2017 தினத்தந்தி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதாவது குழந்தைங்க ஆதார் மையம் அமைச்சு தரதா சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக அந்த ஆடை பார்த்து ரெங்கநாத கண்ணன், முத்துக்குமரன் ரெண்டு பேர்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம். கம்யூனிகேட் பண்ணிட்டப்போ நேரில் வந்து அவங்ககிட்ட பேசும்போது இண்டிவிஜுவலாக அவங்க வந்து ஒவ்வொருத்தட்டையும் 2 லட்சம், 2.5 லட்சம், இந்த மாதிரி 3 லட்சம், இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டுகளை எங்ககிட்டருந்து வாங்கியிருந்தாங்க. மூணு பேர், ரெண்டு பேர், ஒருத்தர் மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்ககிட்ட வணிக எங்களை இது பண்ணுறாங்க. நாங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டால் எங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல, அப்படியே இல்லைன்னா திரும்ப ஃபோன் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் கண்டப்பகுறிச்சியில் இரு சமூக பிரிவினருக்கிடையே மிகுந்த கலவரம் ஏற்பட்டது. இதனால் திட்டக்குடி காவல் ஆய்வாளர் தலைமையில் வேப்பூர் காவல்துறை காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கண்டப்பங்குறிச்சி வழியாக உட்கிராமத்திற்குள் பொதுமக்கள் பயணம் செய்ய முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கும் ஆளாகியுள்ளனர். கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக நரகாசுரனுக்கு வீர வணக்கம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீபாவளி என்பது அறிவியல் பொருந்தாத பார்ப்பனர்கள் பண்டிகை என்றும் இது திராவிடர்கள் வீழ்த்திய நாள் என்றும் கூறினார்கள். ஏராளமான அமைப்பை சார்ந்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். தமிழர்கள் அனைவரும் நரகாசுரன் என்பவன் தமிழனாக சித்தரிக்கப்பட்டு அதை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு திராவிட சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாக காட்டி, இது புராணமாக இருந்தாலும் நரகாசுரனுடைய மரணத்தை நாங்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆரிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் வேரோடும் மண்ணோடும் அழித்து திராவிட கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நரகாசுரனின் இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் ஒரு எதிர்மறை ஒரு சிந்தனையோடு அணுகுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறிக்கொள்கிறது. பருவநிலை மாற்றத்தால் தமிழகம் எங்கும் டெங்கு பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் பொன்னையா காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் அசுத்தமாக இருந்த ரயில்வே நிர்வாகத்திற்கு ரூபாய் 20,000 முதல் அபராதம் விதிக்கப்பட்டது. மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் தலைவர் கமலஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருகே உள்ள பாலாற்று மேம்பாலத்தில் அதிக மணல்கள் சேர்ந்து வாகனம் செல்ல சிரமம் ஏற்பட்டது. எனவே மக்கள் நீதி மையத்தின் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் தீனதயாளன் தலைமையில் இந்த பாலத்தில் உள்ள மணல்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் அக்கட்சியினர் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மணல் குவாரி அமைக்கக் கோரி கடந்த பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மணவாளநல்லூர் மாட்டுவண்டி மணல் குவாரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூடப்பட்டது. எனவே மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மணவாளநல்லூர் குமாரமங்கலத்தில் மாட்டுவண்டி மணல் குவாரி திறக்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அண்ணாநகர் பிள்ளையார் கோவில் பகுதியில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்ததில் அப்பகுதியில் இருந்த தனியார் சுய உதவி அலுவலகம் தீப்பிடித்து எரிந்துள்ளது. பின்னர் தகவலறிந்து உடனடியாக வந்த நத்தம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் டெங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகரக் கழக செயலாளர் வேதாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அரிசி மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி திண்டுக்கல் நாகல் நகர் மேம்பால பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேம்பால பகுதியின் தடுப்பு சுவரில் மோதி தலை குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியில் கொண்டு வந்த ரேஷன் பொருட்கள் அனைத்தும் கீழே கொட்டி சேதமடைந்தது. இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் வாகனத்தினை மீட்டதோடு போக்குவரத்தையும் சரி செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக காளான் விளைச்சல் அதிகரித்துள்ளது. மொட்டு காளான் ஒரு கிலோ 500 ரூபாய்க்கும் மலர்ந்த காளான் 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காளான் விலை உயர்வால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சீசனில் வந்து இயற்கையான காளான் கிடைக்குது. இடி மின்னல் விழுகும் போது பூமியிலிருந்து இயற்கையாக கிடைக்கும் இந்த காளான். அந்த காளான் கிடைக்கிறதுனாலே அடுத்த நிமிஷம் நாங்கள் யோசிக்காமல் யார்ட்டையும் கேட்காம போய் வாங்கி சாப்பிட்ருவோம். ஏன்னா அந்த காளானில் உள்ள விசேஷ சத்துக்கள் சைடு எஃபெக்ட் இல்லாது இறைச்சிக்கு மேலே ஒரு மடங்கு கூடுதல் புரத சத்து அதில் இருக்குது. அது வந்து இப்போ மொட்டு காளான் வந்து 500 ரூபாய்க்கும் மலர்ந்த காளான் 400 ரூபாய்க்கும் கிடைக்கிது மார்க்கெட்டில். இப்போ எங்கள் பகுதியில் இது கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதை வாங்கி சாப்பிட்றதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இதுக்காக காத்திருப்போம்.